மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாங்களே அவங்களை வந்து விடுதலை செய்வோம், நாங்களே இது பண்ணுவோன்ற மாதிரிலாம் உச்ச நீதிமன்றம் குறிப்பாக வந்து தலைமை நீதியரசர் சந்திரசூட் வந்து அது சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா இந்த விஷயத்திலையும் சந்திரசூட் தலையிடுவார். கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடந்த ஒரு தீர்ப்புலேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அமலாக்கத்துறையை கடுமையான கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு தன்னோட உச்ச நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. நீங்க உங்க விருப்பத்துக்கெல்லாம் சிறையில் வைக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு கடலடியாக சென்றிருக்கிறார் கெஜ்ரிவால். உச்ச நீதிமன்றம் ஏன் தலையிடுமா, அல்லது அவர் முதல்வர் பதவி தள்ளி போகுமா, அடுத்து என்ன நடக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? துரன் வந்து சிறையில் இருக்கிறாரு. இது இடி தொடர்பான வழக்குகள், அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் தான். அப்ப அதுதான் கெஜ்ரிவாலுக்கு நடக்கும். அப்ப தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக கெஜ்ரிவாலுக்கும் அப்படியான ஒரு நிலை தான் ஏற்படும். ஆனா நல் வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை நீதிபதி இருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் முடக்கிட்டு இவர்கள் பாசிசம் என்பது எதிர்கட்சியே இல்லாத ஒரு களத்தில் விளையாண்டு ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான அரசியல் பிஜேபி இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்குது. மணிப்பூர்ல ஒரே ஒரு தொகுதி, அதுக்கு ரெண்டு கட்டமா தேர்தல் நடத்துறாங்க. இந்த கேள்வி கூத்தெல்லாம் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான நன்கொடைகள் திரட்டின உச்சியா யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி இருக்குது. இப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்கள் தான் இடியை வச்சு மிரட்டுறது, தேர்தல் கமிஷனை வச்சு மிரட்டுறது. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் ஒரு பெரிய இதாச்ச, ஆளே இல்லாத ஒரு களத்துல ஓடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான யுக்தி இருக்குதுல்ல. இதை கேட்டா 56 இன்ச்சு பாரு அப்படின்றாங்க. இதுதான் உங்க வீரமா? இது மணி சிசோடியா சிறையில் இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் வச்சுட்டு அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை ரெவன்யூ ரெட்டி நிறுவனர், எழுத்தாளர் தோழர் பெரியார் சரவணன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முக்கியமா அதாவது தேர்தலுக்கான நெருங்க நெருங்க எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் சண்டை விடுவது என்பது இயல்பு, ஆனால் வந்து தொடர்ந்து ஈடிரேடு அது சம்பந்தமாக முதல்வர்களுக்கு கைது என்பது நாட்டை உலுக்கெடுத்துகிறது. நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியோட முதல்வர் கெஜ்ரிவால் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுகிறார். உண்மையிலேயே ஒரு அரசியல் விமர்சனம் எப்படி பாக்குறீங்க, நாட்டில் என்ன நடக்குது? இதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆள் இல்லாத களத்துல பிஜேபி ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்குது. ஆள் இல்லாத களத்துல ஓடி ஜெயிக்கணும்ன்றது தான் பிஜேபியோட திட்டமா இருக்குது. உலக அளவுல இப்படி ஒரு அரசியலை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. உலக நாடுகளே காரி துப்புறாங்க. ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், பங்களாதேஷ், பாகிஸ்தான், பக்கத்துல இருக்கக்கூடிய மியான்மர், இவங்களே வந்து விமர்சிக்கிற அளவுல தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. அமெரிக்காவில இருந்து ஒரு முதன்மையான ஒரு மந்திரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த சிஐஏ சட்டத்திற்காக. இந்திய அரசு வந்து ஒரு பாசிசத்தை நோக்கி நகருது அப்படின்னு அமெரிக்கால இருந்தே ஒரு கடுமையான கண்டன குரல்கள்லாம் எழும்புற அளவுல இருக்குது. இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த புதிய என்ன சொல்றது, அந்த மது கொள்கைன்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அப்ப அந்த புதிய மது கொள்கையில வந்து கொள்முதல் பண்ணுவது, விற்பனை பண்ணுவது, இப்ப நடுவில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது, அதுல தனியாரை கொண்டு வந்து உள்ள கொண்டு வராங்க. இதுல வந்து பெரிய அளவுல லஞ்சம் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அடிப்படையில திட்டமிட்டு, இது வந்து ஒன்றும் அப்படி எதுவும் குற்றம் நடந்ததாகலாம் எந்த சான்றும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அமலாக்கத்துறைன்ற பேர்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாம எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க சிறையில வச்சிட முடியுமா, இல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது. அதற்கு பிறகு இவங்க என்ன சொல்லலாம், அதற்கு பிறகு கூட மத்திய அரசு இதை விழித்துக் கொள்வதாகவோ தன்னை திருத்திக் கொள்வதாகவோ தெரியல.
அப்ப நீங்க இப்ப கெஜ்ரிவாலுக்கு இதுவரையில 8 முறை வந்து விசாரணைக்கணும் வாங்கன்னு சொல்லி சம்மன் கொடுக்குறாரு. 8 முறை சம்மன் கொடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்து உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நாங்க கைது செய்ய முடியாது, கைது வந்து நாங்க வந்து தடை விதிக்க முடியாது, இதுல நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. எது இந்த மனுவை விசாரிக்க கூடாது, என்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு. என்ன காரணம், ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பிரேயரை வந்து கோர்ட்ல வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, 7 மந்திரிகள் டெல்லி மாநிலத்தோட 7 மந்திரிகள் வந்து சிறையில் இருக்கிறாங்க, ஒரு எம்பி சிறையில் இருக்கிறார். ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு மேல மணீஷ் சிசோடியா மாநிலத்தோட துணை முதல்வராக இருக்கிறவர் மணீஷ் சிசோடியா சிறையில் இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களை வந்து என்னை வந்து கைது பண்றதுக்கு, சட்டவிரோதமாக கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை முயற்சி பண்ணுதுன்னு கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது. இது வந்து 8வது மனுவுக்கு. அதை எடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, உச்ச நீதிமன்றம் போறாரு. உச்ச நீதிமன்றம் போறதுக்கு இந்த தீர்ப்பு வந்த 2 மணி நேரத்துல அவசர அவசரமா ராத்திரியோட ராத்திரியா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரை வந்து கைது பண்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால வந்து கைது பண்றாங்க. அப்ப மத்திய அரசோட நோக்கம் என்னவா இருக்க முடியும், ஒரு ஒட்டுமொத்த டெல்லி அப்படின்றது இந்தியாவோட தலைநகரமா இருக்குது. அப்ப அந்த தலைநகரத்துல உங்களுக்கு 7 தொகுதிகள் இருக்குது, 7 தொகுதிகளில் பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி மட்டும்தான் டெல்லியை பொறுத்தவரை செல்வாக்கு மிகுந்த கட்சியா இருக்குது ஒழிய பிஜேபிக்கு அங்க பெரிய அளவுல செல்வாக்கு கிடையாது. அப்ப தலைநகரா இருக்கக்கூடிய, ஏன்னா காவல்துறை அதிகாரம் முதற்கொண்டு இன்னைக்கு மத்திய அரசு கையில தான் இருக்குது. டெல்லி மாநிலத்தோட காவல்துறை அதிகாரமே ஒருத்தர் கைது பண்ணா கூட மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்குது. அது மாநிலம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு குறைவான அதிகாரங்கள் தான் அதுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப தலைநகரா இருக்கக்கூடிய டெல்லியை விட்டுட்டு நம்ம மத்த மாநிலங்கள்ல போய் நம்ம கோல வச்சிடமே, அப்ப டெல்லியை தன் கட்டுப்பாட்டுக்குள் பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால முடக்கணும். அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பஞ்சாப் ஹரியானா இப்ப இதுல கூட 7 தொகுதிகள் வந்து உங்க ஷேர் பண்ணிருக்கிறாங்க. காங்கிரஸோட வந்து குஜராத்ல வந்து காங்கிரஸோட கூட்டணி, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குது. நீங்க இந்திய அளவுல பாக்கும்போது பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்கம், ஹரியானா, அதே மாதிரி 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு 7 மாநிலங்கள், அப்புறம் ஜார்க்கண்டு, ஏன்னா ஜார்க்கண்ட் முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை கைது பண்ணி சிறையில் இருக்கிறாரு. இந்திய வரலாறுல ஒரு முதல்வரை கைது பண்ணி வைக்கிறதுன்றதெல்லாம் வந்து இதுவரையிலும் யாரும் பார்க்காத ஒண்ணு. இதுவரைக்கும் நடக்கலையாது போல, இதுவரையிலும் அதுபடிலாம் நடந்ததே கிடையாது. அதை விட இன்னொரு விஷயம், நீங்க முதன்மையான ஒரு விஷயம் இல்ல, அது எமர்ஜென்சி காலத்தோட கணக்கிடுன்றது வேற, நான் அதை சொல்ல குறிப்பிடுறேன், அதையும் நான் சொல்ல வரேன். அதை விட இது முதன்மையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்து கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில வந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தேர்தலை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம், எங்களோட வங்கி கணக்குகள் 7 வங்கி கணக்கையும் உங்க முடக்கிட்டாங்க, பத்திரிகையில விளம்பரம் கொடுக்க முடியல, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலம் எங்களால போக முடியல, பிரச்சாரம் பண்ண முடியல, எந்த விளம்பரங்களும் எங்களால செய்ய முடியல, தேர்தலை எதிர்கொள்வதே எங்களுக்கு சவாலா இருக்குது அப்படின்றாங்க. அப்ப இங்க ஜார்க்கண்ட்ல சிபு சோரனையும் கைது செய்வது, இந்த சைடு காங்கிரஸை தேர்தலுக்குள்ளேயே நுழையாம முடக்குது, இந்த பக்கம் டெல்லியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பஞ்சாப், காஷ்மீர், குஜராத்ல வந்து தன்னோட கால்களை பதிப்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்யறது. இப்படியான ஆளே இல்லாத ஒரு களத்துல ஓடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான யுக்தி இருக்குதுல, இதை கேட்டா 56 இன்ச்சு பாரு அப்படின்றாங்க. இதுதான் உங்க வீரமா, இது ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக பூர்வமா ஒரு தேர்தலை சந்திக்கணுமே ஒழிய எதிர்கட்சிகள் எல்லாம் முடக்கி விட்டு இவர்கள் ஏதோ உத்தம சீலர்கள் போல இன்னைக்கு இப்ப வெளியிட்டு இருக்காங்களே தேர்தல் பத்திரம், எவ்வளவு அதுல ஊழல் நடைபெற்றிருக்குது, பல்வேறு கம்பெனிகளுக்கு ஈடி ரைடு போகுது, ஈடி ரைடு போய் அதற்கு பிறகாக அங்கிருந்து நன்கொடைகள் வசூலிக்கப்படுது. அப்ப என்ன அர்த்தம், கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி
இவங்க வந்து நன்கொடை வாங்குறாங்க. இது இல்லாம இன்னொரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு பாத்தீங்களா, கார்பரேட் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அதுல சட்டத்திலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறான், 2% வருமானத்துல 2% பொது தொண்டுக்கு தான் செயல்படுத்தணும். எந்த பகுதியில நீங்க வாழ்றீங்களோ அந்த பகுதியில பொது தொண்டுக்கு செயல்படுத்தணும். இது வந்து என்னன்னு கேட்டா சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு பேர் இதுக்கு. இந்த ஒட்டுமொத்த 2% இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சிஎஸ்ஆர் ஃபண்டையும் மிரட்டி பிஜேபி வசூல் பண்ணுது. இன்னைக்கு இந்தியாவில அதிகமான நன்கொடைகள் திரட்டின உச்சியா யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி இருக்குது. இப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்கள் தான் இடியை வச்சு மிரட்டுறது, தேர்தல் கமிஷனை வச்சு மிரட்டுறது. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் ஒரு பெரிய இதாச்ச. ஏங்க ஒரு தேர்தல் முடியுது, ரிசல்ட் வர்றதுக்கு 45 நாளா? 7 கட்ட தேர்தல் நடத்துவீங்களா? மணிப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தொகுதிங்க, மணிப்பூர்ல ஒரே ஒரு தொகுதி, அதுக்கு 2 கட்டமா தேர்தல் நடத்துறாங்க. இந்த கேள்வி கூத்தெல்லாம் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எந்த இதுலயும் பார்க்க முடியாது. ஒரு 45 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கக்கூடிய மணிப்பூர்ல 2 கட்டமா நான் தேர்தலை நடத்துறேன் அப்படின்ற ஒரு வீரசூர புலிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்க, உத்தமசீலன் போல வேடம் இட்டுக்கிட்டு எதிர்கட்சி தேர்தல், குறிப்பாக தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகள்லாம் முடக்கிட்டு இவர்கள் பாசிசம் என்பது எதிர்கட்சியே இல்லாத ஒரு களத்துல விளையாண்டு ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான அரசியல் பிஜேபி இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்குது. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் வந்து யாரும் வந்து ஒரு அரசியலாளர்களாக இது யாரும் இதை வந்து அனுமதிக்க முடியும். இப்படியான அரசியலை நம்ம அனுமதிக்க முடியாது. இல்ல முக்கியமா இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்ப முதல்வர் பதவிக்கு பதவி போகுமா, உச்ச நீதிமன்றத்துக்கு தடாலடியாக சென்றிருக்கிறார் கெஜ்ரிவால், உச்ச நீதிமன்றம் ஏதும் தலையிடுமா, அல்லது அவர் முதல்வர் பதவி பறி போகுமா, அடுத்து என்ன நடக்கும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வந்து பெட்டிஷன் பெரும்பாலும் இடியை பொறுத்தவரையிலும் தெளிவா தெரியும், வழக்கு முடியாம இடி வெளியே செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க, 1 ஆண்டு ஆக போகுது. மணி சிசோடியா 1.5 ஆண்டுகளாக மணி சிசோடியா இருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு 3 மந்திரிகள் இருக்காங்க, ஒரு எம்பி இருக்கிறாங்க, துரன் வந்து சிறையில இருக்கிறாரு. இது இடி தொடர்பான வழக்குகள், அமலாக்கத்துறை தொடர்பான வழக்குகள் தான். அப்ப அதுதான் கெஜ்ரிவாலுக்கு நடக்கும். அப்ப தேர்தல இருந்து அப்புறப்படுத்துவதற்காக கெஜ்ரிவாலுக்கும் அப்படியான ஒரு நிலை தான் ஏற்படும். ஆனா நல் வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை நீதிபதி இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஒரு கீற்று இருக்குது. இன்னைக்கு அவங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க, கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடந்த ஒரு தீர்ப்புலயே அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அமலாக்கத்துறையை கடுமையான கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு தன்னோட உச்ச நீதிமன்றம் கண்டனத்தையே தெரிவிச்சிருக்குது. நீங்க உங்க விருப்பத்துக்கெல்லாம் சிறையில வைக்க முடியாது, உங்க விருப்பத்துக்கெல்லாம் நீங்க வந்து சிறையில வைக்க முடியாது. அப்போ ஒரு நீங்க குற்றப்பத்திரிகை ஒரு 30 நாள்லயோ 60 நாள்லயோ நீங்க தாக்கல் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்களே அவங்கள வந்து விடுதலை செய்வோம், நாங்களே இது பண்ணுவோம்ன்ற மாதிரிலாம் உச்ச நீதிமன்றம் குறிப்பா வந்து தலைமை நீதியரசர் சந்திரசூட் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா இந்த விஷயத்திலயே சந்திரசூட் தலையிடுவார். நிச்சயமா வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும். அது வந்து மறுபடியும் எப்படி வந்து இந்த வங்கியில வந்து பத்திர கொள்ளை நடந்ததோ, தேர்தல் பத்திர கொள்ளைகள் நன்கொடைன்ற பேர்ல தேர்தல் பத்திர கொள்ளை நடந்ததோ, அதற்கு எப்படி வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு புட்டு வைத்து இவர்களின் முகத்தை முகத்திரையை கிழித்து காட்டியதோ, அதுபோல இந்த இடி போன்ற அடாவடி விசாரணை நிறுவனங்களை அம்பலப்படுத்துற மாதிரி இன்னும் அவர்களுக்கு கொட்டு வைக்கும் விதமாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும். நிச்சயமா இதுல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலையிடுவார், தலையிடணும். இல்ல அப்ப சொல்றீங்க, இது வந்து ஒரு அதிகார மோதலாக மாறிவிடாதா? அதாவது எல்லாமே ஒரு 4 தூண்கள் இருக்கிறது ஜனநாயகத்தில், அந்த ஜூன் தான் அந்த தூண்களுக்குள்ளேயே ஒரு அதிகார மோதலாக இது விடுத்து விடாதா? இல்ல இது எல்லாவற்றுக்கும் தடை செய்கிற பொழுது அது பாராளுமன்றம் அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. குறிப்பா இடிங்கிற தன்னாட்சி அமைப்பு தான், இடிங்கிறது தன்னாட்சி அமைப்பு தான், ஐடிங்கிறது தன்னாட்சி அமைப்பு தான், சிபிஐயும் தன்னாட்சி அமைப்பு தான், அது போலவே உச்ச நீதிமன்றம் தன்னாட்சி அமைப்பு தான். இது அதிகார மையங்கள் ஒரு போட்டியா மாறாதா? என்ன மாறாது? மாறாது என்ன மாறாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஒரு நேத்து வந்து ஒரு தீர்ப்பை நீங்க எடுத்துக்கோங்க, யாருக்கு, நம்ம ஆர்என் ரவிக்கு, தமிழக கவர்னருக்கு ஒரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுல தாமதப்படுத்துறாரு, திட்டமிட்டே தாமதப்படுத்துறாரு. அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது, நான் இப்ப சொல்ல விரும்பல, கடுமையான எங்களோட வார்த்தைகள் இருக்கும், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், இல்லைன்னா எங்களோட கடுமையை நீங்க சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்றது. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்ஸ்டு இந்த நீங்க சொல்லக்கூடிய அத்தனை விசாரணை அமைப்புகளா இருக்கட்டும், சிபிஐ எந்த பாடியா இருந்தாலும் அது கான்ஸ்டியூஷனுக்குள்ளதான் வருது. ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து அது கான்ஸ்டியூஷன் கோர்ட் கிடையாது,
அவங்க அதை தலையிட முடியாது. ஆனா உச்ச நீதிமன்றம் என்பது சட்டத்துக்கு சட்ட வரையறைக்குட்பட்டு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா எதுவுமே சட்டத்துக்கு வெளியில கிடையாது, எந்த நிறுவனமும் வானத்துல இருந்து குதிச்சல்ல, சட்ட வரம்பிற்குட்பட்டது. நிச்சயமா இதுல அதிகார போட்டிக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் என்பது எங்க இருக்குது? உச்ச நீதிமன்றம் தானே. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல நீங்க போகணும்னா நீங்க பாராளுமன்றத்தை கூட்டிதான் நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், ஒரு சட்டம் இயற்றிதான் கொண்டு வரணும். அப்ப உச்ச நீதிமன்றம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் மிக்க ஒரு நிறுவனம் அது. நிச்சயமா இதுல வந்து தலையிடலாம். அது மட்டும் இல்ல, நீங்க அப்படி வந்து எளிமையாவும் இதை கடந்து போயிட வேணாம். 76 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க ஆரம்பத்துல தொடக்கத்துல கூட வந்தீங்க. வாக்குச்சாவடியை தூக்கிட்டு போயிடுவாங்க, நான் படிச்சிருக்கிறேன். வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய ஒரு டெம்போ டிராவலரை கொண்டு வந்து 100 போட்டி 150 போட்டிக்கு மொத்தமா அள்ளிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஓட்டுப்பதிவு எப்படி நடக்கும்? துப்பாக்கி முனையில நடக்கும், வெடிகுண்டு வெடிக்கும், திடீர்னு இதெல்லாம் வந்து காங்கிரஸ் காலத்துல நடந்ததுதான். நம்ம வந்து இதுல மூடி மறைக்க வேண்டியது இல்ல. வாக்குச்சாவடியை கைப்பற்றுவார்கள், வாக்கு பெட்டிகளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சிக்கு பிறகு தான் எப்படி இன்னைக்கு மோடி என்ன நினைக்கிறாரோ, தான் தான் இங்க மோனோபலியா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த சிந்தனையில இருந்தவங்க. ஆனா இவ்வளவு எதிர்ப்பையும் கடந்து நீங்க ஜெயபிரகாஷ் நாராயண் JP போன்றவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா மாநிலத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த ஆட்சியவே தூக்கி எறிஞ்சாங்கல்ல. இது நடந்ததா இல்லையா? வரலாறுல நடந்ததா இல்லையா? அப்ப அப்படியான ஒரு சூழல் இந்த தேர்தல்ல மோடிக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இடியா வந்து இறங்கும். ஓகே, நீங்க பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ஏன்னா முதல்வர் கைது செய்தது வரலாற்று இதை முதல் முறைங்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்படியே மக்கள் பார்வை விட்டு விடுகிறேன். ஏன்னா எதையாக விட உலக வரலாற்றை பார்த்தோம்னாக்க மக்கள் தான் தீர்மானிச்சிருக்கால் மக்கள் போராட்டங்கள் தான் ஒரு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இந்தியாவை நிகழுமா என்று தெரியவில்லை. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சூழல் அறக்களத்துக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர், மகிழ்ச்சி.